வணக்கம். என்னுடைய பேரு நேஹா. நான் ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் விஜேவா இருக்கேன். ஸோ பொதுவாக அரசு பள்ளியில் வந்து படிக்கிற மாணவர்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, தாய்மொழி கல்வி கற்றலும் இல்லைனா அரசு பள்ளி இதிலெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா மாணவர்களோட யோசிப்பு திறனாக இருக்கட்டும் இல்லைனா அறிவு திறனாக இருக்கட்டும் வளரும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஏன்னா நான்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இன்னைக்கு நான் படிக்கிறதுனால தான் என்னால் ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க முடியுது, ஒரு டைலாக்கையும் ஒரு ஒரு சினிமாவில் வந்து ஒரு டைலாக்கை பேச முடியுது அப்படின்னா கூட நின்று நிறுத்தி பேச முடியுது. அதுக்கு காரணம் வந்து என்னோட தாய்மொழியான தமிழ் வழி கற்றலும் அங்கே எனக்கு கற்பித்த ஆசிரியர்களும் அந்த அரசு பள்ளிகளில் இருந்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும் தான். ஸோ இப்போ பொதுவாக வந்து திருநர்கள் திருநங்கைகள் அப்படின்னா சிறு வயசில் வந்து நிறைய கேலி கிண்டல் அவமானம் புறக்கணிப்பு இது எல்லாத்தையும் சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் படித்தாலும் இன்னும் அதை எதிர்த்து போராடி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு காரணம் வந்து ஆசிரியர்களும் ஒரு விதத்துல காரணம். ஏன்னா பல விதங்கள்ல வந்து ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கம் தான் அதுக்கு காரணம். ஸோ குழந்தைகளோட முக்காவாசி எதிர்காலம் எங்க நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளியில தான் நிர்ணயிக்கப்படுது. முக்காவாசி நேரம் வந்து குழந்தைகள் வந்து பள்ளியில தான் செலவிடுறாங்க. குடும்பத்திலிருந்தும் சரி இந்த சமூகத்திலிருந்து சரி அங்கதான் அவங்க முக்காவாசி நேரம் செலவழிக்கிறாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அது ரொம்ப ஒரு ஏதுவான சூழ்நிலையாக இருந்தால் தான் அந்த குழந்தையோட எதிர்காலம் மிக சிறப்பானதாக அமையும். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு எனக்கு தமிழ் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது காரணம் தமிழ் சார்ந்து நான் ஒரு விஷயத்தை வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் என்னோட தமிழ் ஆசிரியர்கிட்டேருந்து வந்தது. ஏன்னா எல்லா வகுப்புலேயும் ஒரு சிறந்த வகுப்பாக எனக்கு எப்போவுமே தமிழ் வகுப்பு இருக்கும். என் மேலே ஒரு சிறந்த ஒரு அக்கறையை காமிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த தமிழ் ஆசிரியர் இருந்தார். ஸோ அந்த சப்ஜெக்டில் என்னால் அதிக மார்க் வாங்கி இருக்க முடிஞ்சது. ஸோ ஆசிரியர்களுக்கு பெரிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு பாலினம் உறுதி செய்யப்படாத ஒரு குழந்தையோ இல்லை ஒரு திருநர் குழந்தையோ நீங்கள் கண்காணிக்க நேரிட்டா இல்லை நீங்கள் பார்வையிட நேரிட்டா அவங்க மேலே ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அந்த புரிதல் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்கள இன்னும் நீங்கள் ஊக்குவிச்சிங்க அப்படின்னா அவங்க எதிர்காலமும் நல்லாயிருக்கும். இன்னும் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களில் அவங்க இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிற்கக்கூடிய இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கான ஒரு சூழல் அமையும். இயல் இசை நாடக தமிழில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நாடக தமிழ் மேலே ஒரு மிகப்பெரிய விருப்பம். அதுக்கு காரணம் என்னோட தமிழ் ஆசிரியர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நாடக தமிழ் தான் நான் சின்ன வயசில் நாடகத்தில் நடித்தது கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எல்லாம் தான் என்னை இந்த ஒரு கலை உலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது. இன்றைக்கி அதோட அந்த கண்டினியூஷன் அந்த வளர்ச்சி தான் ஒரு மாநிலத்தின் திருநர்களுக்கான ஒரு விருதை வாங்கி என்னை இங்கே நிறுத்தி வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கலைதுறைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா மக்களுக்குமான ஒரு விஷயம் கலை வந்து. ஆனால் இங்கேவும் வந்து பயங்கர போராட்டங்கள் இருக்குது. இன்னும் வந்து திருநர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா இந்த இடத்துல போதுமான மேடைகள் வந்து திருநர் மக்களுக்கு இன்னும் அமையலை. அதற்கு காரணம் வந்து இன்னும் மக்களால் சரியான புரிதல் இல்லை. திருநர் மக்களை பற்றி பலவிதமான புரிதல்கள் இல்லை. ஸோ இந்த கலைதுறையில் வந்து திருநர்கள் திருநர் கலைஞர்களுக்கான இடங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கு இந்த கேட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து. அதாவது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும், ஸோ எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து ரொம்ப போராடி தான் நாங்கள் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம் திருநர் கலைஞர்களுக்காக. ஸோ இந்த விருது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திருநர் கலைஞர்களை அதை ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சமூகம் கலைதுறையிலே நாங்கள் இருந்தாலுமே அது கரகாட்டமாக இருந்தாலும் சரி ஒரு சினிமாவில் ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலுமே சரி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு தான் எங்களால் அந்த கலைதுறையில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுது. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த விருது அப்படிங்கிறது இந்த என்டையரான ஒரு திருநர் சமூகத்துக்கே கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நிகழ்ச்சியெலாம் நான் தொகுத்து வழங்கும் போது எனக்கு இந்த ஆர்வமோ என்னால் தங்கு தடையின்றி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஆர்வமே எங்கேருந்து வந்தது அப்படின்னா நான் தமிழில் படித்த துணை பாட பகுதிகளில் தான் எனக்கு அந்த வந்துச்சு. ஏன்னா ஆசிரியர்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்னை எழுப்பி என்னோட தமிழ் உச்சரிப்பு அந்த இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் துணைப்பாட பகுதியும் விட்டுடாமல் அதுலேயும் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அதை மாணவர்களுக்கு சொல்லும்போது நன்னறி கதைகளையும் அதை கேட்டு இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறமும் ஃபைட் பண்ணணும். ஏன்னா சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது, ஆனாலும் ஃபைட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே என்னோட கம்யூனிட்டி மக்களுக்குமே சரி சாதாரண மக்களுக்குமே சரி எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். வெளியே என்ன மாதிரி வழிகளில் போராடிக்கிட்டு இருக்க ஒரு மக்களுக்கு என்னோட கதை வந்து கேட்கும்போது ஒரு இது உண்டாகணும் அப்படின்னு நினைக்க வச்சது எல்லாமே அந்த நாங்கள் சின்ன வயசில் படித்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சொன்ன
அந்த நன்னறி கதைகள் தான். ஸோ இப்போ மாணவர்களுக்கு பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு சில மார்க்கை வந்து கம்மியாக எடுக்கலாம் ஒரு சில சப்ஜெக்டில், இல்லைன்னா உங்களுக்கு படிப்பு மேலே ஒரு ஆர்வம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு குறைஞ்ச வயசு வரைக்கும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து போராட முடியும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் படிங்க, எதில் குறைவாக இருக்கீங்களோ அதில் கவனம் எடுத்து இன்னும் கொஞ்சம் படிங்க. எனக்கு இது வரலை, இல்லைன்னா நான் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு இருக்காங்க நான் பின்னாடி இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் வேணாம். ஏன்னா நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாமே வந்து கலைத்துறையில் மட்டும் இருந்ததுனால நான் ஒரு காலம் முழுக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் வந்தேன். இன்னைக்கு என்னோட எதிர்காலமும் நல்லா இருக்கு, என்னால் இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவும் முடியுது. ஸோ அதே மாதிரி என்னோட படிப்பில் இது குறைஞ்சிட்டா எதிர்காலம் நல்லா இருக்காது, இல்லைன்னா எனக்கு ஸ்கூல் போகவே தோணலை அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்களுக்கு என்ன அட்வைஸ், பெற்றோர்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பாலினம் உறுதி செய்யப்படாத ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்கும்போதோ, இல்லைன்னா பாலின குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நீங்கள் பார்த்தாலோ, இல்லைன்னா வந்து ஒரு பெண் தன்மையுள்ள இல்லை ஒரு பெண் உடல் மொழிகளை கொண்ட ஒரு குழந்தைகளை, ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு பெண் குழந்தை வந்து அதோட செய்கை ஒரு ஆண் மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட அனுமானத்தை கொண்டு போயிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து இது இப்படிலாம் இருக்கும் இது இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கற்பிக்கிறத விட்டுட்டு, நீங்கள் அவங்கள வந்து ஒரு எனேபிளிங் என்வரான்மெண்ட், அதாவது வந்து ஒரு சேஃபான ஒரு சூழ்நிலையை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தாலே அந்த குழந்தை அங்கேருந்து ஆரோக்கியமாக வெளியில் வந்து தான் யாரு, என்னோட பாலினம் என்ன, என்னோட பாலியிருப்பு என்ன அப்படிங்கிறத அந்த குழந்தைய வந்து முடிவு செஞ்சு சரியான சூழல்ல அதை உங்ககிட்ட அறிவிக்கும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி வந்து இந்த விஷயங்கள் வந்து எப்பவுமே ராங் ஆகும். என்னன்னா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருப்போம், ஒருவேளை இந்த குழந்தை வந்து டிரான்ஜெண்டரா இருக்குமோ, இல்லைன்னா இந்த குழந்தை வந்து நான் பைனரியா இருக்குமோ அப்படிங்கிறத யாருமே வந்து உறுதி செய்ய முடியாது. அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட சொல்லணும், நான் இந்த பாலினம், இல்லை நான் இந்த பாலினத்தை இன்னும் நான் வந்து தேர்வு செய்யலை அப்படின்னு, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஏதுவான ஒரு சூழ்நிலை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட அப்பா அம்மா கிட்டேருந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் இல்லை, என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னோட ஃபீலிங்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் வந்து இந்த சமூகத்தில் வந்து இன்னும் வந்து ஒரு திருநங்கைகளை ஏற்றுக்கிறது, இல்லைனா ஒரு திருநம்பியை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவ்வளோ சுலபமாக இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இன்னமும் வந்து என்னுடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும் எப்போவே என்னன்னா, இதை விட இன்னும் ஒரு சிறப்பான இடத்துல என்னால் இருந்திருக்க முடியும், இன்னும் ஒரு சிறப்பான நிறைய விஷயங்களை செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணும். அதனால பெற்றோர்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வைஸ்னா, உங்கள் குழந்தைகள் எதில் வந்து சிறப்பாக இருக்காங்களோ, உங்கள் குழந்தைகளால் எது முடியுதோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு கணக்கு பாடம் ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஃபைன், ஒரு சில மாணவர்களுக்கு தமிழ் தான் வரும் அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லி கொடுங்க. கம்பேரிசனை எப்பவுமே பண்ணாதீங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறத பற்றி பெரிய தயக்கம் வேண்டாம், மாணவர்கள் அங்கே கண்டிப்பாக சேருங்க, எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நன்றி.